ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்ஐ பிளாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மூவி ரிவ்யூ அந்த மூவி ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேள்வி இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பாப்புலரான கேம் எதுன்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்கிறது எதுவாக இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களோடய சாய்ஸ் என்ன கேட்டால் நான் வந்து இப்போதைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்ட வரைக்கும் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அப்புறம் வந்து இந்த மாதிரி மல்டிப்ளேயர் கேம்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தோன்னா அதிகமாக ஏன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொன்னது பார்த்திங்கன்னா ஜிடிஏ சேன்ரைஸ் வைசிட்டி இந்த மாதிரி கேம்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க அதை வந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் விளாட்ற மாதிரி இந்த படத்துக்கும் இந்த கேள்விக்கு என்ன சம்மந்தம்னு பார்க்குறீங்களா இருக்குங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கேம் அந்த கேம்குள்ளே நடக்கிறதா இந்த கதை இது பார்த்திங்கன்னா மூவி நேம் த கை இது பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டாரில் வந்து லான்ச் ஆச்சு ஒரு ஒன் வீக் பிஃபோர் இன்றைக்கி தான் நான் வீடியோ பண்ணுறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த படம் இதானப்போ எனக்கு ஒன்றும் அவ்வளோக்கா ஒரு ஆர்வம் இல்லை அந்த படத்தை பார்க்குறதுக்கு சரி எதுக்கும் பார்ப்போமே சொல்லி ட்ரைலர் மட்டும் செக் பண்ணலான்னு சொல்லி ட்ரைலர் மட்டும் செக் பண்ணேன் ட்ரைலர் செக் பண்ணப்போ எனக்கு அந்த படம் பிடிச்சிருச்சு ஆக்சுவலாக வந்து அது என்னென்னா ஒரு கேமுக்குள்ளே இருக்கிறது எப்படி வந்து ரியல் வேர்ல்டு இருக்குல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி கேம் உள்ளே போகிற மாதிரி ஒரு இது இருக்கும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கும் ஒன்று பிளேயரு ரெண்டாவது வந்து என்பிசி என்பிசின்னா என்னென்னு கேட்குறீங்களா நான் பிளேயிங் கேரக்டர் இந்த நான் பிளேயிங் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடிங் மட்டும்தான் இருக்கும் அதாவது அதுக்கு வந்து கொடுத்துருக்கிறது இந்த வேலைன்னா அந்த வேலை மட்டும்தான் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து எந்திரிக்கணும் வேலைக்கு போகணும் யாராவது அடிச்சாங்கன்னா அடிவாங்கணும் ரிட்டன் மறுபடியும் இதாகணும் மறுபடி காலையில் எந்திரிக்கணும் இந்த காஃபி கடைக்கு போகணும் இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா இந்த என்பிசி தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிங்கனா ஹீரோ வந்து காலையில் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சிட்டு வந்து காலையில் போய் காஃபி குடிப்பார் காஃபி குடிச்சிட்டு ப்ளூ ஷர்ட் அதாவது சரி காலையில் எந்திரிச்ச உடனே கோல்டு ஃபிஷ் காய் சொல்லிட்டு ப்ளூ ஷர்ட்டும் யூனிஃபார்ம் அதாவது பார்த்திங்கன்னா அவர் பேங்க்கில் வேலை செய்கிறவர் ப்ளூ ஷர்ட்டு டை டக்கின்லாம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து டீ கடைக்கு போவார் டீ குடி டீ வாங்கிக்குவார் எப்போவும் எப்பவும் போகல அதே டீயை வாங்கிட்டு ஒரு போலீஸ்கார் உட்காந்துட்டு இருப்பார் அவருக்கு ஹாய் சொல்லிவிட்டு வெளில வருவார் இவரோட ஃப்ரெண்டு செக்யூரிட்டி இவர் கூடவே வேலை செய்கிறாரு அவர் வருவார் அவர் கூட பேசிக்கிட்டே வந்து வேலைக்கு போவார் வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சன்கிளாஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க பிளேயர்ஸு அந்த பிளேயர்ஸ் வந்து இந்த சன்கிளாஸ் போனால்தான் இங்கே யாராக வேணா அடிக்கலாம் யாராவது வேணால் இது பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் வந்து அவங்களோட ப்ரோக்ராம் வருவார் அடிச்சு தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இவர் போவார் வேலைக்கு வேலைக்கு போனதும் இவர் ஒர்க் பண்ணுற பேங்க்கில் ஒருத்தன் உள்ளே வந்து கண் இந்த மாதிரி இது பண்ணுவான் இந்த மாதிரி தான் ரொட்டீன் லைஃப் இவருக்கு இருக்கும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் ஒரு கேம் டெவலப்பர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கேமோட டெவலப்பர் அவரு தான் அவங்க தான் அவங்களுக்கு அது தெரியாது எப்போ தெரியும்னா இந்த இந்த என்டயர் மூவியில் ஒரு மிட் மிடிலுக்கு மேலே தான் அதாவது வந்து இன்டர்வல் முடிஞ்சு அதுக்கு மேலே தான் வந்து இவங்களோட கேம் தான் இது அப்படின்றது அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இவங்க வந்து இவங்க ஒரு கேமை டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு கம்பெனி கிட்ட போய் கொடுத்துருப்பாங்க அந்த கம்பெனி வந்து இது ஆகாதுன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் பார்த்திங்கன்னா மெயின் அவங்களோட அந்த கேமிங் அவங்களோட கோடிங்கை வச்சு மெயின் கோடிங் அவங்களது தான் அதை வச்சு இவர் ஒரு புதுசாக அப்படியே மேலேட்டமாக அப்படியே டச் அப் பண்ணி ஒரு கேம் லான்ச் பண்ணியிருப்பார் அதில் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட் அதாவது ஹீரோயின் இருக்காங்களா அந்த கேமை கண்டுபிடிச்சவங்க அவங்களோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் மெயின் அதாவது வந்து இந்த கோடிங் இதில் வந்து மெயினாக ஒர்க் பண்ணிட்ருப்பாரு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி இந்த கேம் இவங்களோட இதை கண்டுபிடிச்சி எப்படி இவங்க வந்து அந்த கேம் கம்பெனிகிட்டேருந்து இவங்க கேமை திருப்பி வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் படம் இது பார்த்திங்கன்னா ஒரு சீனில் பார்த்திங்கன்னா அந்த ஏஐ கான்செப்ட் உள்ளே வரும் இப்படின்னா இந்த என்பிசின்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த என்பிசி வந்து நான் பிளேயிங் கேரக்டர் அதாவது வந்து பிளேயிங் கேரக்டர் வந்து அந்த கிளாஸ் போட்டிருப்பாங்க என்பிசிஸ் வந்து கிளாஸ் போட்டிருக்க மாட்டாங்க அந்த என்பிசிஸ்க்கு அந்த லூப் மட்டும்தான் காலை எழுந்திரிச்சி இது பண்ணி இந்த லூப் தான் அவங்களது இந்த கதையில் வர ஹீரோ அந்த பேங்க்கில் வேலை செய்கிறவர் என்னென்னா காய் அவர் பேர் காய் என்ன பண்ணுவார் ஒரு டைம் அந்த மாதிரி காஃபி குடித்து ரெகுலர் மார்க் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஒருத்தவங்க ஒரு கேம் விளாடிட்டுருப்பாங்க அந்த விளையாடுற அந்த பிளேயிங் கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த என்பிசிஸ் பார்த்திங்கன்னா இந்த லூப்பில் தானே இருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் அதாவது ஒரு பாட்டி பார்த்திங்கன்னா என் பூனையை கடன் பார்த்திங்களா என் பூனையை கணம் பார்த்தீங்களான்னு சொல்லி ஒரு பாட்டி இது பண்ணிட்டுருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு சொல்லமாக இவங்களும் அதையே சொல்லிகிட்டே வருவாங்க கரெக்டாக வந்து இந்த ஹீரோவை கிராஸ் பண்ணும்போது அவங்க இந்த கோடிங் டெவலப் பண்ணாங்களா ஹீரோயின் அவங்க வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க இந்த பாட்டு இவர் உடனே பார்த்து இது எனக்கு பிடிச்ச பாட்டாச்சேன்னு சொல்லுவார் இவர் அதாவது என்பிசி இது வரைக்கும் அவங்களோட லைஃப் லூப்பில் போயிட்டு இருந்தது அந்த எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்ததுமே அங்கே பிரேக் ஆகும் அவங்களோட ஏஐ ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அதாவது இந்த கேம் டெவலப் பண்ணாங்க இல்லையா அவங்களோட கோடிங் ஆக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இந்த கேம் இவங்களோட தானே இந்த ப்ளூ ஷர்ட் காய் அதாவது வந்து அந்த ப்ளூ ஷர்ட் போட்ட அந்த ஹீரோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது பண்ணுவார் செகண்ட் அதாவது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து அவங்கள பார்க்கறதுக்காக போ அந்த மாதிரி பாட்டு பண்ண எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லிட்டு பார்க்க போவார் பார்க்க போகும்போது என்ன ஆகும்னா யுங் ஹீரோயின் வந்து ரயில்வே ட்ராக்கை க்ராஸ் பண்ணி போயிடுவாங்க க்ராஸ் பண்ணி போனதும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து இவரம் மோதிகிறோம் இவர் மோதன உடனே அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறோம் போய் ஹாய் சொல்லிவிட்டு கிளம்பி அதை ஏ மாதிரி ருட்டீன் லைஃப்பில் வருவார் வரும்போது பார்த்திங்கன்னா இவர்கிட்ட ஒரு சேஞ்சஸ் தெரியும் அதாவது வந்து காஃபி கடைக்கு வந்து எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்லாமல் கேப்பச்சின்னு கேட்பார் கேப்பச்சின் அப்படிலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த ஏஐ அதாவது இவர்கிட்ட அந்த ஏஐ கிட்ட அந்த இன்னொரு என்பிசி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அந்த ஏஐ ஒர்க் ஆக ஆரம்பிக்குது அது வரைக்கும் ரொட்டீனாக இருந்தது அந்த புது வேடை கேட்ட உடனே அதோட ஏஐ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுது அந்த ஏஐ வந்து கேப்ப சின்னோன்னோடனே கேப்பச்சினோ அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த இவங்க ரெகுலர் காஃபியை கொடுத்துட்றாங்க இவரும் சமாளிச்சுட்டு வெளில வந்துடுறாரு வெளில வந்ததும் பார்த்தீங்கன்னா இவர் செக்யூரிட்டி ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்கிற இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு அவங்க கூலிங் கிளாஸ் போட்டவங்கள்ட்ட நம்ம பேசக்கூடாது அதான் நம்ம ரூல் சொல்லிட்டு அந்த ஏஐ கேரக்டர் அது வந்து இந்த செக்யூரிட்டி கேரக்டர் வந்து இவர்கிட்ட சொல்லுது கிளாஸ்க்கு போட்டிருக்கவங்கள்ட்ட இப்போ அதே மாதிரி இந்த டெய்லி வந்து அந்த பேங்க்குக்கு ராபரி வருவாங்களா அதேமாதிரி ஒரு ராபரி உள்ளே வராரு உள்ளே வரும்போது என்னென்னா இவர் வந்து அந்த சைடில் வந்து படுத்துருக்கிறார் அதாவது கேஷ் கவுண்டருக்கு உள்ளே படுத்துருக்கிறாரு இவர் செக்யூரிட்டி கார்டு வந்து இந்த அந்த உள்ள வந்து எல்லோரும் கீழே படுங்கன்ன இதை கழட்டி விட்டு அவரோட பெல்ட்டை கழட்டிட்டு உள்ளே போய் படுத்துருவார் உள்ளே போய் படுத்ததும் அவர் இவர் சொல்லுவார் அந்த பொண்ணை நான் பார்க்கணும் போல் இருக்குது கண்ணாடி ப்ளூ அது ப்ளூ ஷர்ட் கை அதாவது ஹீரோ கிட்டே இந்த ஃப்ரெண்டு சொல்லுவார் ஸோ கூலிங் கிளாஸ் போட்டவங்கள நம்ம சன் கிளாஸ் போட்டவங்கள நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு இவர் என்ன பண்ணுவார் நம்மளும் கிளாஸ் போட்டால் அப்படின்னு அந்த ஏஐ வந்து என்பிசி வந்து போய் இவங்கள இது பண்ணுவார் வாங்குவோம் அதை வந்திங்கன்னா கண்ணாடியை போடுவாங்க கண்ணாடியை வந்து பிடுங்க போவார் ஹாய்னு சொல்லுவார் ஃபஸ்ட்டு அப்புறம் போய் கண்ணாடியை பிடுங்கிடுவார் பிடுங்கிட்டு பிடுங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிங்கிட்டு இவர் வெளில வருவார் வெளில வந்து அதை பார்த்திங்கன்னா பிடிங்கிட்டு அவர் சுற்றுவார் அந்த பிளேயர் கேரக்டர் அதாவது வந்து அந்த என்பிசி பிளேயரை வந்து சுற்றுரும் சுட்டதும் இவர் வந்து கன்னோடு வந்து வெளில போவார் வெளில போயிட்டு அது வரைக்கும் இந்த நார்மல் வேர்ல்டாக தெரிஞ்ச அவருக்கு அந்த கிளாஸை போட்ட உடனே உங்களுக்கு வந்து இந்த இந்த கேமிங் இது ஓப்பனாகும் அதை இப்போ நம்ம வைசிடிவியில் பார்த்தோம்னா ஒரு வீட்டு முன்னாடி வந்து இந்த வீடு வாங்கிறதுக்கான இந்த வீடு சிம்பிள் இருக்கும் இல்லைங்களா அந்த வீடு சிம்பிள் இருக்கும் அதே மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சேவிங் சிம்பிள் இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம பப்ஜிலாம் பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கிட்டு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதே மாதிரி அவர் கண்ணுக்கு ஒன்று ஒன்றா தெரியுது ஒவ்வொரு இடமும் அதாவது வந்து இது பேங்க்கு இது வந்து இந்த மாதிரி இடம் அது அப்படி இப்படி தெரியுது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சுற்றிய வந்து மெடிக்கிட் தெரியுது மெடிக்கிட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பாக்ஸ் தெரியுது அங்கே இருக்கிற என்பிசி கிட்ட இது என்னன்னு தெரியுது அவங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாரு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட ப்ரோக்ராமை மட்டும் சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு இவர் கூலிங் கிளாஸை கழட்டி பார்க்குறாரு அங்கே ஒன்றுமே இல்லை மறுபடியும் கூலிங் க்ளாஸை போடுறாரு அது வரைக்கும் அவர் கொடம்பு இந்த பிளட்டு அந்த என் ப்ளேர்ட்டருந்து வாங்கும் போது இஷ்யூ ஆகிடுச்சு அதாவது வந்து இந்த பிளட்டு வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு அவர் அந்த மெடிக்கிட்ட தொட்ட உடனே இப்படி 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 இது பண்ணுறாரு இது பண்ண உடனே அவங்களுக்கு வந்து அந்த மெடிக்கிட்டு யூஸ் ஆகிடுது யூஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா இவர் கிளாஸை போட்டுட்டு ஹீரோயின்கிட்ட போய் பேசுகிறாரு ஹீரோயின்கிட்ட போய் பேசும்போது பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து அதை முன்னாடியே தெரியும் அவங்களை வந்து இந்த கேமில் இருந்து வேறு இது பண்ணணும்னு சொல்லிட்டு டேட்டாஸில் கலெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கலெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வில்லன்ஸோட ரூம் அந்த கேமில் வந்து இது வீடியோ இருக்கிற ரூம் கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆகும் உடனே வந்து இந்த இவர் உள்ளே வருவார் உள்ள உள்ளே எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார் அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு இவங்க சொல்லுவாங்க என்னோடய லெவல் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது லெவலில் நான் இருக்கேன் நீயும் லெவல் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட லெவல்னோடனே இவருக்கு ஒன்றும் புரியாது எந்த லெவலுனோடனே அவரோட லெவல் காட்டுவாங்க ஜீரோவில் ஒன்றில் இருக்கும் ஃபஸ்ட் லெவலில் இருக்கும் இதில் எத்தனை வந்தால் அவங்கள்ட்ட வந்து பேசலாம்னு சொல்லி கேட்பார் இவங்க சொல்லுவாங்க ஒரு ஹண்ட்ரடாவது வரணும் அப்படின்னு இவரோடனே இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டதும் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க நீ யாரையாவது ஐடி ஓத ராபெரி பண்ணு பேங்க்குக்கு போய் திருடு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணால் வந்து இது பண்ணுவோம் உனோட எக்ஸ்பி லெவல் பண்ணுவாங்க ஆனால் இவர் அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக பண்ணுவார் அதாவது இந்த மெயின் ஓப்பனாக அந்த இது பார்த்திங்கன்னா இப்போ பிளேயர் கேரக்டர் வந்து இந்த என்பிசியை வந்து பற்ற வச்சு அனுப்பிவிடுவாங்க அதாவது வந்து எரி எரி இந்த பெட்ரோல் ஊற்றி எரிக்கிற மாதிரி எடிச்சு அந்த மாதிரி கொஞ்சம் வேலன்ஸாக இது பண்ணுவாங்க இவர் அவங்களை காப்பாற்றி இது பண்ணுற மாதிரி தான் இவரோட கேரக்டர் இருக்கும் போய் ஒரு கெட்டவங்கள்ட்ட போயிட்டு சண்டை போட்டு நல்லா அவங்கள காப்பாத்துறது இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரியே பண்ணி பண்ணி சீக்கிரமாகவே வந்து ஹண்ட்ரடுக்கு மேலே போயிடுறாரு ஹண்ட்ரடுக்கு மேலே போனதும் வந்து எல்லா அந்த கேமர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம் யார் இந்த ப்ளூ ஷர்ட் கை அது வரைக்கும் யாருன்னு தெரியாது ஏன்னா என்பிசி இல்லையா என்பிசின்றதுனால அது எங்கேருந்து விளையாடுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது இவங்க என்பிசின்றது தெரியாமலே வந்து இந்த ப்ளூ ஷர்ட் காயின்னு ஒருத்தவங்க உண்மையிலுமே ஆடிட்டுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இது பண்ணுறாங்க இவர் எப்படி இந்த ஒன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹண்ட்ரடுக்கு மேலே போயிடுச்சு இல்லைங்களா அந்த ஹண்ட்ரட் மேலே போனதும் ஹீரோயின்கிட்ட போய் பேசி இவங்க ஹீரோயின் எப்படி இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுறாங்கன்றது தான் படம் உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ரேட்டிங்ஸுன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுப்பேன் நான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஹாலிவுட் மூவி தான் டப்பிங் தான் ஆனால் சூப்பராக இருக்குது எனக்கு வந்து அந்த இது பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது கான்செப்ட் மாதிரி இருந்தது ஒரு கேம் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பாங்க அதில் அந்த கேம் வந்து ரொம்ப வைலன்ஸான கேம் அதாவது பப்ஜிக்கு இப்போ பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா ரொம்ப வைலன்ஸான கேம் பசங்க எப்போ சுடுறது கொல்றது இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த கேமும் அதே தான் அது இந்த படத்தில் அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க வந்து ஃப்ரீ பண்ணணுன்றதுக்காக அவங்க உள்ளே வந்து என்பிசிஸை மட்டும்தான் கொள்ள முடியும் அதாவது இந்த 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 கேமை பொறுத்த வரைக்கும் என்பிசிஸ் இல்லையா அதாவது நான் பிளேயிங் கேரக்டர் அவங்கள தான் சித்திரவதை பண்ண முடியும் அவங்கள மட்டும்தான் கொல்ல முடியும் மெயின் இதில் வந்து இவங்களே ச சண்டை போடுறது மாதிரி இவங்க ப்ரோக்ராம் பண்ணலை அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த கேம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் மாதிரி அந்த கம்பெனி வந்து கிளைம் பண்ணும் அது இல்லை இது வந்து எல்லாம் அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்ணுவாங்க அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் இது அவங்களோட கேமுன்றது எப்படி அவங்க கேமுன்னு அவங்க நிரூபிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படம் சூப்பராகவே இருக்குது பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்